துணை சகோதரர்கள் முஸ்லிம் என்று பெயர்களை வைத்துக் கொண்டு தொழுகை நடத்த முடியும் நடத்தப்பட முடியாத கல்லூரிகளிலே படிக்கிறார்கள். எத்துணை முஸ்லிம்கள் முஸ்லிம் நிறுவனத்தின் கட்டளை என்று அல்லாஹ் ஹராமாக்கிய இசையை இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்துணை கட்டளைகள் புறக்கணிக்கப்படுகிறது. ரப்புடைய கட்டளைகளை கழிவை சுமக்கக்கூடிய இந்த மனிதனுக்காக விடக்கூடியவன் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருப்பானா? ரப்புடைய அடிமையாக இருப்பானா? இருக்க மாட்டான். அந்த மனிதனின் அடிமையாக இருப்பான். நபியின் வழிமுறை இன்று கேவலமாக குறிப்பாக பெற்றோர்களின் பார்வையிலே தெரியக்கூடிய முகத்திலே தாடியை வளர்ப்பது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்று முஸ்லிம் பெண்கள் சொல்லுகிறார்களா, முஸ்லிம் பெற்றோர்கள் சொல்லுகிறார்களா, முஸ்லிம் வயோதிகர்கள் சொல்லுகிறார்களா, என்னப்பா இந்த வயசுலேயே தாடியை வளர்த்துட்டு வர்ற, உன் முகத்தை பாரு கண்ணாடியில் போய் எவ்வளவு கேவலமாக இருக்கு பாரு, பிச்சைக்காரன் மாதிரி தீவிரவாதி மாதிரி கையில் துப்பாக்கி வச்சுட்டு போக தொடைய தாடியை வச்சான்னு சொன்னான். தீவிரவாதி மாதிரி இருக்கிற பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிற உனக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களா? கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்களா இல்லையா? என்ன கேட்டிருக்காங்க உங்களை கேட்டுக்கலாம், நீங்கள் கேட்டுக்குங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தாடியை கேவலமாக பார்ப்பவன், தாடி உள்ளவர்களை அருவறுப்பாக பார்ப்பவன் அஞ்சு கொள்ளட்டும் பயந்து கொள்ளட்டும், அவனின் தூதரின் முகத்தை கேவலமாக பார்க்கிறான். என் ஹபீபின் முகத்தை இழிவுபடுத்துகிறான். இவன் நாசத்திற்குரியவன். ஏன் ரசூலுல்லாஹ் எதை விரும்புனாங்க? என் தூதர் முஹம்மது எதை விரும்புனாங்க? ஒரு யகூதி வந்தார், ஒரு முஸ்லிம் வந்தார், தாடி இல்ல மீசியா மட்டும் நல்லா இருந்துச்சு. இவங்கெல்லாம் யாரு? யகூதிகள். யார் இவங்க? யகூதிகள். வந்தார் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எங்கப்பா தாடியை காட முகத்துல? அவர் சொன்னார், என் எஜமானன் அம்மா இருக்க மாதிரி, என் எஜமானன் என் கம்பெனி மேனேஜர் எங்க வாப்பம்மா எடுக்க சொல்லிட்டாங்க எடுத்துட்டா. அப்படியா? என்னுடைய முகத்தில் என்ன இருக்குன்னா, நீங்க தாடி வச்சிருக்கீங்க அல்லாஹ்வுடைய தூதரே. நான் யாருக்காக வச்சிருக்கேன் தெரியுமா? ஏன் எஜமானன் எனக்கு சொன்னான் வைத்திருக்கிறேன். சுத்தம் கண்ணியம் இன்னைக்கு, அதான் ஃபேஷன், அதான் அழகு, இன்னைக்கு அதான் பியூட்டி. தாடி வச்சா சுப்ஹானல்லாஹ், அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. உங்க நம்ம பக்கத்து நின்னா கூட தூரமா போய் நின்றுப்பாங்க. ஏன்? அப்படித்தான் இந்த ஒரு சுன்னத்தை சொல்லுகிறேன். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகள் நாளுக்கு நாள் புறக்கணிக்கப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம். இவர்கள் உறவாக்கள் அல்ல, செய்வார்கள் அதை, செய்வார்கள் அதை, இன்ஷா அல்லாஹ் செய்வார்கள். இங்கு உள்ளவர்களும் இன்ஷா அல்லாஹ் அந்த ரப்புடைய நேசத்திற்காக அவர்கள் உறவாக்கள். என் முகத்திலே தாடி இருப்பதால் என் முகம் அசிங்கமாக தெரிகிறதா? ஆம். என் ரப்புக்கு அந்த முகம் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் இவர்கள் உறவாக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த செயல் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? ஏனடா யுத்தமொத்த உலகத்திற்கும் இது பிடிக்கவில்லையா? பரவாயில்லை, எனக்கு அதை பற்றிய கவலை இல்லை. என் ரப்பு ஒருவனுக்கு இது பிடித்திருக்கிறதாம், அந்த ரப்புடைய விருப்பத்தை நாடி இதை செய்கிறேன். சொல்லுங்கள், உறவாக்களாக மாறிவிடுவேன்.